ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரே, போற்றி போற்றி போற்றி. அல்லல் போம், வழிவினைப்போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொழிலைப்போம், நீங்கா துயரம் போம், நல்ல குணமதிகம், மாமருடை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுது பாடு. திருச்சிச்சம்பளம் ஓம் சக்தி, ஓம் மயிலம் முருகனுக்கு அரோபரம், ஓம் திருப்போரூர் முருகனுக்கு அரோபரம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், உயிராய் கதியாய் உயிராய் கதியாய் கருவாய் உயிராய், குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். இன்றைக்கு அற்புதமான ஒரு பதிவு நம்மளுடைய யூடிஓ டிவி, யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி என்ற ஒரு யூடியூப் பதிவுகளுக்காக நம்ம பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பதிவு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்த சஷ்டி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முருகனுடைய ஆறு படை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர், பழனி, பழமுதிர் சோலை, சுவாமிமலை, திருத்தணிகை, ஆறு இடங்கள் மிக அற்புதமான ஒரு திருத்தலங்கள். திருப்பரங்குன்றம் வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்தில் காட்சி கொடுக்கிறது. திருச்செந்தூர் சூரபத்மனை அசுரரை அழித்த வெற்றி கொடி நாட்டிய இடம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில். பழனி ஆண்டிக்கோளத்தில் அமர்ந்த கோலம். பழமுதிர் சோலை சுட்ட பழம் வேண்டுமா என்று ஞான பழமாகி நின்ற தலம் பழமுதிர் சோலை. சுவாமிமலை திருவேரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. தன்னுடைய தந்தையாரான சிவன் அவர்களுக்கே உபதேசித்த திருத்தலம் சுவாமிமலை. சுவாமிநாதன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் திருமுருகன். திருத்தணிகை தன்னுடைய கோபம் தணிந்து அமர்ந்த இடம் திருத்தணிகை. இவ்வளவு இடங்களில் ஆறு படை வீடுகளில் மிகவும் சிறப்பான ஒரு தலமாக கருதப்படுவது திருச்செந்தூர் முருகன் கோவில். இந்த திருக்கோவில் எழில் கொஞ்சும் கடல் அலைகளுக்கு முன்னாடி சிறப்பாக அமைக்கப்பட்டிருப்பது. இந்த திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அலைவாய் என்றும் அழைக்கப்படுகிறது. கைலாயத்திற்கு சமமான தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்கு முன்னும் பின்னும் இருந்த தங்கிய தலம் என்பது ஒரு சிறப்புக்குரியது. இந்த திருத்தலத்தில் நாம் வந்து வேண்டிக் கொள்ளும் பொழுது இறைவனுடைய திருமுருகனுடைய திருப்பாத கமலங்களை படகுக்கு இணையாக சொல்கிறார்கள். அதனால் அந்த கடலுக்கும் முன்பிருக்கும் இந்த திருக்கோவில முருகப்பெருமானுடைய திருவடிகளை நாம் தரிசிக்கும் பொழுது படகாகிய அவருடைய திருப்பாதங்களை நாம் பற்றி கொண்டால் இந்த உலக வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடந்து நம் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் என்னும் இடத்துல இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் 157 அடி உயரம் கொண்டது, 9 அடுக்குகளை கொண்டது. 17 நூற்றாண்டில் இந்த திருக்கோவில் கட்டப்பட்டது. சண்முக விலாசம் என்னும் ஒரு பெரிய மகா மண்டபம் காணப்படுகிறது இந்த திருக்கோவிலில். அப்படி காணப்படும் பொழுதும் அந்த மகா மண்டபமானது 120 அடி உயரம், 60 அடி அகலம் கொண்டது. மேலும் இந்த திருக்கோவிலில் ராஜகோபுரம் அதன் வாசல் வந்து திருமணம் தேவயானை திருமணம் நடக்கும் போது மட்டும்தான், சூரபத்மனை அழித்த பிறகு தேவயானை திருமணம் நடைபெறும் பொழுது மட்டும்தான் திறந்து வைக்கப்படுகிறது ராஜகோபுர வாசல். மேலும் இந்த திருக்கோவிலில் பல சிறப்புகள் உண்டு. மூலவர் பாலசுப்பிரமணியர் என்றும் சண்முகர் என்றும் இரண்டு மூலவர்களாக அழைக்கப்படுகிறார்கள் முருகப்பெருமான். இவர்களுக்கு இடதுபுறமும் பின்புறமும் இருட்டில் அழகான ஒரு லிங்கம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். விளக்கீரோட ஒளியினால தீபாராதனை முதலில் லிங்கங்களுக்கு காமித்த பிறகுதான் தீபாராதனை முருகப்பெருமானுக்கும் பாலசுப்பிரமணியருக்கும் சண்முகநாதருக்கும் காட்டப்படுகிறது. மேலும் சண்முகர் ஜெயந்திநாதர், சண்முகர் ஜெயந்திநாதர், அலைவாய் பெருமான், இந்த மாதிரி 4 உற்சவர்கள் இங்கு காணப்படுவதும் ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த திருக்கோவிலில் மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரோடும் இவர் அழைக்கப்படுவது ஒரு தனி சிறப்பு. இந்த திருக்கோவிலில் பல சிறப்புகள் காணப்படுகிறது. எல்லோரும் இந்த திருக்கோவிலுக்கு தல வரலாறு என்று பார்க்கும் பொழுது சூரபத்மனை அழிப்பதற்காக இந்த திருத்தலத்திற்கு முருகப்பெருமான் வருகிறார். அப்படி வரும் பொழுது குரு பகவான், தேவர்களின் குருவான குரு பகவானும் அதிர்ஷ்டத்தின் தேவதையான குரு பகவானும் இந்த திருத்தலத்தில் தவமியற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய அறிவுரையின்படி சூரபத்மனை முருகப்பெருமான் அழிக்கிறார். அதனால் முருகப்பெருமான் தானே இந்த திருக்கோவிலில் கோவில் கொண்டு இருப்ப போவதாக அவருடைய
குருவுக்கும் குருவுக்கும், அதாவது குரு பகவானுக்கும் அவர் சொல்கிறார். விஸ்வகர்மாவை அழைத்து குரு பகவானும் அவருக்கு இந்த திருத்தலத்தை கட்டுகிறார். அப்படி கட்டும் பொழுதும் இந்த திருத்தலத்துல குரு பகவானுடைய அருளும் ஜெயந்திநாதர் என்ற ஒரு சிறப்பு பெயரோடு அவர் விளங்குகிறார். சூரபத்மனை அழைத்தும் இந்த திருக்கோவில கோவில் கொண்டுள்ளார். இந்த திருத்தலத்திற்கு நாம நிச்சயமாக வந்து ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழாவில் நம்ம கலந்து கொள்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து எதிரிகளும் நம்மை விட்டு விலகுவார்கள். மேலும் இந்த திருக்கோவிலுக்கு நாமும் சென்று வழிபடுவதன் மூலம் முருகப்பெருமானுடைய அருளும் அவருடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. இந்த பதிவு திருச்செந்தூர் முருகன் கோவில் கந்த சஷ்டி விழா ஏன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்பதற்கான அழகான பதிவு நிச்சயமா நீங்க எல்லாருமே கேளுங்க. பதிவுகளை கேட்கும் பொழுது நம்ம கோவிலுக்கே போயிட்டு இறைவனை தரிசனம் செய்த அழகான ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கிறது. எல்லா நலமும் வளமும் பெற எம்பெருமான் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறோம் அனைவருக்காகவும். இந்த பதிவும் யூடிஓ டிவி யூனிவர்சல் டெம்பிள் வாங்கம்மா யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி என்ற ஒரு யூடியூப் பதிவுகளுக்காக பதிவிடப்படுகிறது. நீங்க பாடல் நீங்க வாங்கம்மா உட்காந்துக்கிறியா சரி. யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி என்ற ஒரு யூடியூப் பதிவுகளுக்காக பதிவிடப்படுகிறது. நம்முடைய யூடியூப் சேனல்ல ஆன்மீகத்துக்கு பதிவுகள், பொது சேவைகள், ஏழை எளிய மக்களுக்கும் நம்மால் இயன்ற சிறு சிறு அன்னதானங்கள், மேலும் நம்மால் இயன்ற உதவிகள் குழந்தைகளுக்கும், நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம்னு இன்றைக்கு நம்ம வேண்டிக் கொண்டு ஆன்மீக நாகவழி தாயார் சன்னிதானத்துல நாம பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டிக் கொள்கிறோம். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க கோவிலுக்கு வர முடியறவங்க நிச்சயமா ஓல்டு ஜிஎஸ்டி ரோட்ல இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது. வர முடியாதவங்க நாங்க நிச்சயமா எல்லாருக்காகவும் நாங்க வேண்டிக்கிறோம். என்னுடைய பேர் லதா, சென்னை ஏரிக்கரை புதுப்பெருமளத்தூர்ல இருந்து இந்த பதிவுகளை பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். அருள்மிகு நாகத்தமன் நாகவள்ளியம்மன் திருக்கோவில் சன்னிதானத்துல. நல்லதே நினைப்போம், நல்லாவே இருப்போம், எல்லாருமே அன்பால் இணைவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். ஓம் சக்தி பராசக்தி.